தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரிடம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசையாக உங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் அந்த கிருபைக்காக இறக்கங்களுக்காக இன்னும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த சத்திய ஜீவ ஒளி செய்தியை கேட்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கேட்கிறவர்கள் தேவனால் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயங்களை, அல்லது தேவன் உங்களோடு பேசின காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்வீர்களானால் அது எங்களுக்கும் சந்தோஷமாயிருக்கும், தேவனை மகிமைப்படுத்துறது போலவும் இருக்கும். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு தேவையோடு இருப்பீர்களானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலோசனையை நாம் நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து 4:23 வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது தொழுது கொள்ளுகிறதுலேயே எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லிட்டு தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். அப்போ ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு எப்படி செய்யணும்? ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் பிதாவானவர். ஆமென். அப்போ ஆவியோடு தொழுது கொள்ளுகிறது எப்படி செய்யறது, அல்லது உண்மையோடு தொழுது கொள்கிறது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தால் நலமாயிருக்கும். ஆமென். உண்மையோடு தொழுது கொள்கிறது என்றால் என் இருதயத்திலே வேற நினைவுகளை குறித்ததான எண்ணங்களை விட்டு, என் இருதயத்திலே பிதாவை மாத்திரம் ஒரு ஃபோக்கஸ்டா, ஒரு அவரை நடுநிலைப்படுத்தி என் இருதயத்திலிருந்து நான் அவரை தொழுது கொள்ளுகிறது அவசியமாய் இருக்கிறது. தொழுது கொள்ளுகிறது தான் பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இருதயத்துக்கு பிரியமானவன் ஏன் சொன்னாருன்னு அவனை பத்தி நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவன் எந்த சூழ்நிலையிலையும், அதாவது நல்ல விஷயம் நடந்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், துதிச்சுக்கிட்டே இருந்தான். அதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் வாயில துதி எப்பொழுதும் குறையவே இல்லை. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான் சங்கீதக்காரன். அப்போ ஒரு உண்மையாய் தொழுது கொள்ளுகிறது என்பது எப்பொழுதும் தேவனோடு ஒரு அன்பு நமக்கு இருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே, இது யாருக்கு சொன்னார்னு பார்த்தீங்கன்னு வைங்களே, பாவியாய் இருக்கிற ஒரு மனுஷியை பார்த்து தான் இதை சொன்னார். ஆமென். அப்போ பாவத்தில் இருக்கிறவன் தொழுது கொள்ள முடியுமா? கண்டிப்பாக தொழுது கொள்ள முடியும். பாவியா இருக்கிறவனத்தான் அழைக்கிறார் தொழுது கொள்ள. ஆனா அவர்கிட்ட வந்த பிறகு பாவம் என்ன பண்ணாது, அவனை
தொடர். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்த பிறகு அந்த பாவம் அவன் மேலே ஆளுகை செய்யாது. பிரியமானவர்களே, கர்த்தர்கிட்ட வந்து அவரை தொழுது கொள்ளுகிற மனிதர்களுக்குள்ளே பாவம் ஆளுகை செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் நல்ல செய்தி. ஆமென். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்த கர்த்தர் யாருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான்காவது அதிகாரத்திலே, அதாவது யோவான் நான்காவது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சிகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ இயேசு உட்கார்ந்திருந்த அந்த கிணறு பக்கத்தில் வருகிறாள். அவள் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறாள், மொழுகிறதுக்கு வருகிறாள். அப்போ இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, தாகத்துக்குத்தான். உடனே அவ ஒரு பதில் சொன்னா பாருங்க, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராயிருக்க. யூதர்கள் அவங்ககிட்ட பேச மாட்டாங்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, அந்தப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர்கிட்ட அவர் கேட்கிறா, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தான் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அல்லேலூயா. அவளுடைய குவஸ்டினே பாருங்களேன். அதாவது நாங்களாம் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கிறோம்ப்பா, வெறுத்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்க பேசவே மாட்டீங்க என்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன், என்கிட்ட பார்த்து நீர் யூதனா இருக்கிறீரு, அப்படி இருந்தும் கூட என்கிட்ட தண்ணி கேட்கறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் சலைக்கவே இல்லை, அழகா பதில் பேசினாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானாள் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை பத்தி அவ அறியலங்கிறது இயேசு அந்த இடத்துல சொல்லி காட்டி, உன்கிட்ட கேட்டது யாரு உனக்கு தெரியாம இருக்குதுமா, நீ அதை தெரிஞ்சிருந்ததுன்னா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்பேன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லிட்டு ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார்னு சொல்றாரு. உடனே அந்த ஸ்திரீ உடனே பேசுறா. என்ன பேசுறா தெரியுமா, அவளுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, தண்ணீர் மொண்டு கொள்ள வந்திருக்கிறாள். அப்ப அவளுடைய பார்வை கையில ஒரு பாத்திரம் இருக்கணுமேங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால அவள் சொல்றா பாருங்க, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும், நீர் சொல்ற ஜீவ தண்ணீர் வேற சொல்ற அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட குவஸ்டின் பண்ற, கேள்வி கேட்கிறார். இதுல ஒரு விஷயத்தை கவனிங்களேன், ஒரு நல்ல ஒரு தேவன், ஒரு அற்புதமான ஆண்டவர் இந்த பெண்ணு கேட்கிற அவ்வளவுக்கும் பதில் சொன்னார். ஆமே. எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய இறக்கம் பாத்தீங்களா. ஆமே. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டு என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஆமென். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணின ஒரு தண்ணீர். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி
அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அல்லேலூயா. உடனே இன்னைக்கு அநேகர் ரொம்ப சுலபமா எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி ஆண்டவரிடம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ஒரு வாஞ்சையா இருக்கிறது போலவே தான் இந்த பெண்ணும் இருந்தாங்கிறது இந்த சம்பவம் வெளிப்படுத்துது. அல்லேலூயா. பாருங்க, அவளும் விடாம கேட்கிற ஆண்டவர்கிட்ட. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதர்சி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் டக்குன்னு தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிச்சதுனால, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தையே சொல்லிட்டாருங்கிறதுனால, உடனே தீர்க்கதரிசின்னு சொன்னதுனால, ஒரு கேள்வியும் கேட்டா உடனே ஆவிக்குரிய ரீதியில் மாம்சத்தின்படி பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தாள், மாம்சத்தின் சிந்தனையோடு இருந்தாள். ஆனால் தன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு, தன்னை குறித்ததான காரியத்தை அவர் வெளிப்படுத்தி சொன்னதை அவர் அறிந்த உடனே, உடனே டக்குன்னு பேச்ச என்ன பண்ணிட்டா தெரியுமா, ஆவிக்குரிய ரீதியிலே திருப்புறான். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்களேன். மாம்சத்தின் வழியாய் செயல்பட்டு கொண்டிருந்த அவருடைய இருதயம், மாம்சத்தின்படி அதை எதிர்பார்த்து அந்த காரியங்களையே சிந்தித்து அதையே நம்ம மேலிருந்து வாசிக்கிறோம். அவ கேட்ட கேள்வி முழுக்க முழுக்க மாம்ச ரீதியான கேள்விதான். ஆனா ஆண்டவர் ஆவிக்குள்ளாக பேசிக்கிட்டே இருந்தாரு, அது புரியல. உடனே ஒரு காரியத்தை அவட்ட கேட்கிறாரு, அவ பதில் சொல்றா, இல்ல அப்படிங்கிறா, என் புருஷன் இல்ல அப்படிங்கிறா. உடனே ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையின் ரகசியத்தின் ஓட்டத்தை சொல்லிட்டாரு. உடனே அவளுக்கு இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசுவின் இடத்துல 5 வகை ஊழியங்களும் செயல்பட்டது. அவர் அப்போஸ்தலனுக்கு அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியாய், சுவிசேஷகருக்கு சுவிசேஷகராய், மேய்ப்பருக்கு மேய்ப்பராய், போதகனுக்கு போதகனாய் இருந்தார். ஆமென். அதனால இவர் பார்த்து சொன்னா தீர்க்கதரிசி அப்படின்ட்டா. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், அவங்க இருந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தாங்கன்னு சொல்றா, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இந்த கேள்வி ஒரு ஆவிக்குரிய கேள்வி. இந்த கேள்விய அவர் பாருங்க பொறுமையா சொல்றாரு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுசும், அன்றைக்கு எருசலேம்லையும் அந்த மலையிலையும் தான் தொழுது கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுசும் இருக்கிற அநேக சபைகள், அது எந்த சபையாக வேணா இருக்கலாம், இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் எதுவாக வேணா இருக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு எங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் தந்திருக்கிறார். ஆமென். அதுதான் என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆமென். இந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மாம்சத்தின்படி பேசிக்கிட்டு இருந்த வீட்டை டக்குன்னு ஆவிக்குரிய ரீதியிலே அந்த பேச்சு திருப்பப்படுகிறது. அவள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை தருகிறார். அந்த பதிலை பார்த்து விட்டு அவள் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருது, அதே சமயத்துல நீ உனக்கு தெரியாம தொழுது கொள்ளுகிற, ஆனா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறத, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தையின் வல்லமை
நாம் கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற அந்த இரட்சிப்பு யூதர்கள் யூத வம்சத்திலே வந்தவர் தான். அவருடைய பெயரே யூத ராஜ சிங்கம். ஆமென், ஹல்லேலூயா. யூதாவின் தாவீதின் வேறுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது யூத வம்சத்திலே வந்தவன், அந்த வம்சத்திலே வந்த தாவீதிற்கு கீழாக வந்தவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபையை இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? ஒரு பாவியான ஒரு மனுஷன் இடத்துல. ஆனா அதுக்கு பின்னாடி வாசித்தீங்கன்னா, அவர் செய்த காரியம் பெருசு. ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தா போய், ஹல்லேலூயா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷியா அவர் மாறினதை பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்தது வருகிறதுன்னு சொன்ன இயேசு இன்றைக்கும் ஆங்காங்கே இங்கொன்றும் அங்கொன்றுமாக எல்லாரும் சேர்ந்து பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அந்த சொல்லிக் கொடுத்தலின் அடிப்படையில் தான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கனா, இருதயத்தினால் நாம் அவரிடத்திலே சேருகிறதை முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். நான் ஒரு 10 பாட்டு பாடுறேன், அல்லது வசனத்தை வாசிக்கிறேன், அல்லது நான் கரெக்டா சர்ச்சுக்கெல்லாம் போயிடுறேன், எல்லாம் சரிதான். இங்க இருதயத்திலிருந்து நான் பாடாம, இருதயத்திலிருந்து வசனத்தை வாசிக்காமல், இருதயத்திலிருந்து நான் அவரை நோக்கி பார்க்காமல் எந்த விதத்திலும் மகிமை இல்லை. ஆமென். இருதயத்திலிருந்து நான் அவரை பார்க்கிறதை பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை எனக்கு நீங்க சொல்றதே புரியலையே பிரதர், நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஒருவேளை இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியாதவங்களா நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிதாவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதுனா என்ன? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேற எதை பத்தியதான சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்துல இருந்து நம்ம விளக்கிட்டு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை உண்மையா தொழுது கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியோடு தொழுது கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா இறங்கி காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவர் இப்படி சொன்ன பிறகு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இவ பாவத்தின் மத்தியிலே இருந்திருந்தாலும், பாவத்தின் சூழ்நிலையிலே இருந்தாலும், இவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, மேசியா வருவாருங்கிற ரகசியம் தெரிஞ்சிருக்கு. ஆமென். அப்ப இது என்ன தெரியுது? சத்தியத்தை அறிந்த ஒரு மகளாய் இந்த பெண் இருந்திருக்கிறார். ஆமென். அந்த சத்தியத்தை அவ அறிஞ்சிருந்ததுனால தான் கர்த்தர் அவர்கிட்ட பேசும்போது அந்த காரியத்தை அவர் சொல்றா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். ஆண்டவர் வெகு சில இடங்களிலேயே தன்னை யார் என்று அவர் அக்னாலஜ் பண்ணுகிற, தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதுல இந்த விஷயத்தை கவனிச்சோன்னா, இந்த பெண் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயத்தை உடைய ஒரு மகளாய் இருந்திருக்க வேண்டும். ஆமென். அவளுக்கு வேற எந்த விதத்திலையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கசப்பான இருதயமோ அல்லது இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசுற ஒரு தன்மை அவட்ட இல்லை. ஹல்லேலூயா. இவளுடைய அந்த குணாதிசயத்தை கவனிச்சோன்னா, அப்படிப்பட்ட குணாதிசயம் அவளுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் தன் யார் என்பதை ஒளிவு மறைவில்லாமல் அவள்கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே பாருங்களேன், அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயனுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க 28வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, தான் சொன்னது செய்தது எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டாருப்பா, எல்லாரும் அவர் கிறிஸ்து தானான்னு சொல்லி பார்க்க வாருங்க அப்படின்ட்டான். இயேசுவை அவள் அறிவித்து
ஜனங்களை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தாள். ஆமென். அப்ப எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்களாம். இப்படிலாம் நடக்கும்போது பாருங்க, 34 வசனத்தில் இயேசு சொல்றாரு, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதை என்னுடைய போஜனம்ங்கிறாரு. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் இருக்குது. அதுக்கு பின்பதாக 41 வசனத்தில் வாசித்தோன்னா, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். ஆமென். ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் ஆண்டவருக்கு நேரே திரும்புற நாள். யாருனாலே? ஒரு பாவியான ஒரு மனுஷியினாலே. அவளுடைய பாவம் நினையாமல் அதை ஆண்டவர் மன்னித்ததுனால அவ போய் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு உள்ள வர்றா. அவங்க எல்லாரும் கர்த்தர் அறிந்து கொள்கிறார்கள். ஆமேன். அவரை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகியது. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, தேவன் இப்படித்தான் ஒதுக்கப்பட்டவர்களையும், எல்லாரும் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களையும் அவர் கூட்டி வந்து என்ன செய்யறாரு, அவர்களை தாம் பிள்ளைகளாய் மாற்றி அவர்களையே தூதுவர்களாய் மாற்றி அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் கவனிச்சிட்டே வந்தவ இவர் தான் கிறிஸ்துங்கிறத அறிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அவருக்கு நேரே அவர்களை வழி நடத்தி விட்டாள். ஏன்னா பாருங்க, அந்த மனுஷங்க சொல்றாங்க, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் கிறிஸ்து மட்டுமே உலகத்தை இரட்சிக்க வந்தவர், வேறு ஒருவரும் இரட்சிக்க வரவில்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், இவர்கள் வந்து இதை செய்தார், அவர் வந்து இதை செய்தார், இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்று சொல்லி அநேக விஷயங்களை சொல்லுகிறார்கள். எந்த ஒரு தெய்வமும் வந்து மனிதனுக்காய் தன் ஜீவனை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்திலே வந்து மனிதனுக்காய் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அது கொடுத்தது நோக்கம் பாவங்களிலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை செய்தார் இயேசு கிறிஸ்து. இதை செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இன்றைக்கு என்ன உண்டாயிருக்கு, ரட்சிப்பு உண்டாயிருக்குது. ஆமென். அந்த இரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். தேவனுடைய சமாதானம் நம்மோடு இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து ஆதரித்து நடத்துவார். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். தேவனுடைய கிருபா வரங்கள் உங்களோடு இருந்து செயல்படுகிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை நீங்க சொல்லலாம், எனக்கே ஒண்ணுமே தெரியாதே, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாதே, நான் எப்படி ஆண்டவரை பத்தி சொல்றது, நான் எப்படி ஆண்டவரை பத்தி சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்களால என்ன முடியுமோ, ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நீங்க பக்கத்துல இருக்கிற சபைக்கு, பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரர்கள் இடத்துல நீங்கள் இயேசுவை குறித்து இவர் சபைக்கு போகாதவங்களா இருப்பீங்களா, விலாசம் இந்த வீடியோக்கு பின்பதாக வரும். அப்பொழுது நீங்கள் அதை பார்த்து வாரந்தோறும் இங்கே 11 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த அடைக்கலப்பட்டணம் சீஷர்கள் ஜெப வீட்டிலே வைத்து நடைபெறுகின்ற இந்த ஆராதனைக்கு நீங்கள் வரும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வேறு எங்கேயும் போகாதவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாய் வரலாம். அதே போல் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குமானால் அதற்கு நீங்கள் எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு நெருக்கத்திலே, ஏதோ கண்ணீரிலே, ஏதோ வேதனையிலே, ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலே இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் எங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் கேட்டு காரியங்களை விசாரித்து விடுதலையை தருவார். ஆமென்.
ஹலலூயா. பாருங்க, அன்றைக்கு அந்த அம்மா செய்தது போல நீங்களும் இன்றைக்கு செய்ய முடியும். நீங்களும் போய் இயேசுவை குறித்து சொல்ல முடியும். நீங்களும் போய் இயேசுவை பற்றி எனக்கே நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன் எப்படி சொல்றது நீங்க நினைக்காம, நீங்கள் தேவனிடத்தில் எனக்கு நீர் விடுதலை தாரும் என்று சொல்லி அந்த விடுதலையை பெற்று நீங்கள் போய் சொல்லும் போது அது மற்றவர்களை தொட்டு அவர்கள் தேவனிடத்திலே வருகிறதற்கும் தேவனை அவர் உலக இரட்சகர் என்று அறிக்கையிடுவதற்கும் அது ஏதுவாயிருக்கும். இயேசு ஒருவரே நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவராலே மாத்திரமே விடுதலை உண்டு. அவரே உலக இரட்சகராய் இருக்கிறார். இந்த இரட்சகரால் என்று வேறு ஒரு மன்னிப்பில்லை, மீட்பில்லை, விடுதலையும் இல்லை, சமாதானமும் இல்லை. நீங்கள் எங்கே எங்கெல்லாமோ தேடி ஓடலாம் சமாதானத்துக்காக. இயேசுவை நோக்கி வந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாய் அவர் சமாதானத்தை தருவார். நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவார். அவருடைய விடுதலை அலாதியானது, அவருடைய விடுதலை பெரிதாய் இருக்கிறது. ஆமென். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை தருகிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உங்களுக்கு அதை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவராக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ரிகலியனா சிக்கரதோ ரியந்தரேனியனா. அன்றுவரே, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீங்களே அன்றுவரே. தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனுஷியை பார்த்து அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவள் மூலமாக ஒரு கூட்டம் அன்றுவரையுமே நோக்கி பார்க்க வைத்தீங்களே. பிதாவை அறிகிற அறிவை அவர்களுக்குள்ளே உண்டாக்கினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி போல நாங்களும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒருவேளை அன்றுவரே கண்ணீரோடு மகிமை அவர்களை தொட்டு சுகமாக்குவதாக என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவதாக என்று ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே 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 வியாதியிலே வியாதியின் கூறுகளினாலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. வியாதியின் ஆண்டவரே எனக்கு என்னை தேடி வருகிறதுக்கு ஒருவரும் இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. கர்த்தர் நோக்கி பார்த்தவர்களுக்கு விடுதலையை தருவீராக, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவீராக, அவர்களை சந்தோஷித்து மகிழ பண்ணும்படிக்கு கர்த்தர் விடுதலையாய் நடத்துவீராக என்று ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யும்படியாகவும் கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை எல்லாவற்றையும் இந்த குடும்பங்களை விட்டு நீங்களாக்கி உம்மை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் அந்தவரே உம்மிடத்திலே சேர்ந்தால் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டு என்கிற விசுவாசத்தோடு இடத்திலே வந்து அந்தவரே தலை தோங்கும்படிக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய பரிபூர்ண பிரசன்னமும் ஆளுகையும் தேவனுடைய சமாதானத்தின் கிருபைகளும் உண்டாவதாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறார்களோ அன்றுவரே ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையிலே கண்ணீரின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அன்றுவரே தூக்கி எடுக்கப்படுவதாக என்று ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்றுவரே அன்றுவரே எல்லைகளை விரிவாக்குகிற கர்த்தர், எல்லைகளை விரிவாக்குகிற கர்த்தர். ஓ, நீ குறுகி போவதில்லை மகனே, நீ குறுகி போவதில்லை. உன் எல்லைகளை விரிதாக்கி, உன் எல்லைகளை பெரிதாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓ ரிஷலரது என ரிஹனு துருவிக்கத்தனை என, உன் எல்லைகளை பெரிதாக்கி, உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கும் நாட்கள் வருகிறது மகளே. விழுந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரம் உன்னுடைய உன்னுடைய சூழ்நிலையிலே, நீ விழுந்து போன நிலையிலே இருக்கிற இந்த நிலை எல்லாத்தையும் மாற்றி, உன்னுடைய அந்தகாரத்தை எல்லாம் மாற்றி உன்னை விடுதலையாக்குகிற நாட்கள் வருகிறது மகளே. பயப்படாதே, திடன்கொள், பயப்படாதே, திடன்கொள். பிரியமானவளே, 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 நீ வேண்டுதல் செய்ய துவங்கின போதே அந்த வேண்டுதலின் சமூகத்தில் வந்து எட்டினது. உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது பிரியமானவளே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. நீ பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு உனக்கு அனுக்கிரகம் பாராட்டினேன். காத்துக்கொள்ளுங்கப்பா, கிருபையா இருங்க. ஆண்டவரே சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விளக்குங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக செய்யுங்க. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க. அதனாக இயேசு நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பெரிதான கிருபை எங்களோடு இருப்பதாக.
தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.